அதிமுக பொதுக்குழு வழக்குகளில் உயர்நீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக வழக்கில் நாளை தீர்ப்பளிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓபிஎஸ் வைரமுத்து வழக்குகளில் தீர்ப்பளிக்க இருக்கிறார் நீதிபதி ஜெயச்சந்திரன். இந்த வழக்கானது நாளை விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று இரவு உயர்நீதிமன்றம் இணையத்தில் அதிகாரப்பூர்வ வாய்ப்பு வெளியிட வாய்ப்பிருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பொதுக்குழு வழக்குகளில் உயர்நீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்க வாய்ப்பிருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. அதிமுக பொதுக்குழு வழக்குகளில் உயர்நீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள் என்ன? அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் வைரமுத்து என்பவர், அதாவது அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி பொதுக்குழுவுக்கு தடை நீடிக்க மறுத்து உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து ஓபிஎஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருந்தது. அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் உயர்நீதிமன்றமே விசாரிக்கலாம் என்று உத்தரவிட்டு இருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை கடந்த வாரம் 2 நாட்களாக நீதிபதி விசாரித்து தீர்ப்பினை ஒத்திவைத்திருந்தார். இந்த 2 நாள் விசாரணையின் பொழுதும் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்பில் இந்த வழக்கு விசாரணையானது முன்வைக்கப்பட்ட பொழுது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்பில் கடுமையான வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. பொதுக்குழு செல்லுமா செல்லாதா என்பது போன்ற வாத பிரதிவாதங்கள் எல்லாம் கடுமையாக நடைபெற்ற நிலையில் கடந்த வியாழக்கிழமை இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது நாளை காலை 10:30 மணிக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லுமா செல்லாதா, இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா உள்ளிட்ட கேள்விகளுக்கு நாளை விடைபெறிய இருக்கிறது. நீதிபதி ஜெயச்சந்திரன் நாளை காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கில் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.